நாள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறையா கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா ஏன் முதல் எனக்கு கொடுத்துருக்கீங்க? அப்படியா தம்பி, முதல்ல நீங்க வாங்க. வாங்க ஐயா. ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வளர்க்கிறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்ல பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து திருவிழாவில் கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துறீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேக்க? டேய் எப்படி அண்ணே? டேய் நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய் என்னடா தாண்டா, சின்ன பசங்கங்கிறது சரியா இருக்கடா. டேய் டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன வாயா வா சார், அந்த பையன் என்னோட சர்வன்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். அப்ப வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே? என்ன மறந்துறதா? இனிமே இந்த பக்கம் வந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால கயிற்ற கட்டிட்டு ஏறி இளநீர் இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும். சரி சரி, ஒரு இளநீ வெட்டுப்பா. டேய் சாருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. ஆமா, இளநீல தண்ணி இருக்குமா? பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும்? டேய் இதுக்கு முன்னாடி இளநீ குடிச்சிருக்கியா? இளநீ என்ன சைஸ் ஆகுது உனக்கு தெரியுமா? 5 ரூபாய்க்கு இளநீ வாங்கிட்டு 5000 கேள்வி கேக்குறீங்க. இதுக்கு தான் தொழில மாத்திக்கலாம், கீழே வியாபாரம் வேண்டாம், மரத்து மேலே வச்சுக்கலாம்னு சொன்னா கேட்டியா நீ? இருங்கண்ணே, இப்பதான் எல்லாம் செட் ஆயிட்டு இருக்கு. செட் ஆயிடுமில்ல? நிறைய பேர் எல்லாம் சரியாயிடுமில்ல? நான் எதுக்கு சொல்றேன்னா, எந்த தொழிலை செஞ்சாலும் சுத்தமா சரியா செய்யணும். ஆமா கண்டிப்பா. பையன் நம்ம மேல ரொம்ப விசுவாசம். இருட்டும், கடைக்காரர் நல்லா இருக்கணுமேனு இப்பதான் வேண்டிக்கிறேன். ஐயா பிடிங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டை சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநீர் சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இளநீ எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநீ ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே. அதான் அன்னைக்கு அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு நான் மூளை இல்ல. ஏ இல்ல, ஓ மூளை தான வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பயல அத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்து கவனி. 5 ரூபாய்க்கு பூட்டுவாங்க, பூட்டுவாங்க. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ணே. டேய் ஓடிரா ஓடிரா. டேய் இறா, அவசரப்படாத சார், கஸ்டமர் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க சார். அப்படியா?
என்னது கயிறு போட்டு விளையாண்டு என் கடை இளநீர் தான் நீங்க கயிறு போட்டு விளையாடுறதா என்ன இதுதான் சிங்கப்பூர் இளநியா ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க 5 ரூபாய் இளநி 3 ரூபாய் 3 ரூபாய் இளநி 2 ரூபாய் கோசியில் இளநி கிடைச்சா 8 ரூபா கூட நீ வியாபாரம் பண்ணுவேன் கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் முதல்ல சொன்னேன் இவர் தான் கடையை போற பாய் கொடுத்தா போதும் இந்தாலே சொல்றாரு எது யார் வீட்டு பணத்தை யாரா பங்கு போடுறது என்னைக்கு நீ தனியா கடை போட ஆரம்பிச்சியோ இனிமே என் முகத்துல முடிக்காத ஓடி போயிரு அண்ணே எனக்காண்டி அவரை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருக்க ஒரே ஒரு தடவை நீ என்ன பெரிய ஜட்ஜா உனக்காக மன்னிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் கூட்டுக்கிழமா இருங்கண்ணே என் கையில தெம்பு இருக்கு சொந்த காலில் நின்னு போல பண்ண அப்ப நாங்க எல்லாம் என்ன காலு வாடகைக்கு வாங்கி நிக்கிறோம் போடா இந்த இளநில தண்ணி வரலீங்க என்னது தண்ணி வரலீங்க பாரு பைப்பர் வருது போய் புடிச்சு கூடு ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவே போடா போடா என்னடா அங்க உட்கார்ந்து சொல்ல முடியாது அவர் லெவலே வேற ஓ பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல் இருக்கு இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு 10,000 வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான் மகராச நல்ல நேரத்துல பணம் கொடுத்தாப்பா சார் சே பெரிய தொலையா போச்சேன் டேய் நான் என்ன பிச்சைக்காரனா ஏண்டா சும்மா சார் இருக்காரன்னு கையில நட்டா வச்சிட்டியாடா போடா கையன் நான் எடுத்து போடுறா போடா இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கறாங்கப்பா ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ஆடு எப்படா பேசும் ஆடு இதுக்கு முன்னாடி பேச நீ கேட்டிருக்கியாடா லேட்டா வந்தோம்னு கோச்சுக்கிறாதீங்க உள்ள ஒரு பைனான்ஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன் ஒரு பிச்சைக்கார சொறி நாய் உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய் உங்ககிட்ட நான் கடை வாங்குவனடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தாண்டா ஆபத்து எந்த நேரத்திலயும் போலீஸ் வரும் ஜாக்கிரத அது யார் அவன் நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறான்னு ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர பாஸ் பாஸ் வந்துருக்க சொர்ணா பெருக்கிறியா பெருக்கு பெருக்கு என்ன என்னமோ தெரியல சொர்ணம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான் தான் ஆசைப்பட்டேன் கடைக்கு பக்கத்துல போன இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றிச்சு சொர்ணம் எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா எதுக்கியா அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு பாரு போயில்ல நானா அண்ணன் நீயே சொல்லு நீ தான் அண்ணன் ஆனா எனக்கு கிருகி இருக்குது இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்கு இதுக்கு இதெல்லாம் எனக்கு உரைக்காது என்ன சின்ன பண்ண ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே அது ஒண்ணு இல்ல பாகிஸ்தான்கார சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது ஆமா தானே நீ போய் உள்ளு கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க சொர்ணம் புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்த கூப்பிட்டு அனுப்பியிருக்கார் போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்த தெரிஞ்சுகிட்ட வர்றேன் என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல கூரை மேல கொடி பறக்குதே அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன் அது வந்து கொடிங்கறியா இல்ல இல்லங்கறியா அது இல்ல எதுவுமே இல்லங்கறியா நீங்க யாருக்கிட்டயும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன் வாய திறக்க மாட்டேன் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு எதுக்கு என்ன பாக்கத்தான் சொர்ணம் நீ ரொம்ப தப்பு பண்ற உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற
அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காகத்தான் கொடி ஏத்தினேன். யாரவன், எந்த ஊர் மைனர், நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏத்திட்டாலே? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கிற. ராதாஜி, ராதாஜி! அப்பா, எப்பப்பா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன், அவருக்கு என்ன? வழுக்கியா வாய்க்காலாட்ட ஒரு தலை, நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம், நாய் கண்டா விடவே விடாது. யோ, ஒன்னதான் சொல்றேன், உட்கார்ந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத. ஏன், முக்கா கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி கான்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க. அப்படிப்பட்ட இடமா இது? ஆமாப்பா, இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க. அதனால அசதியா நீங்க எங்க படுத்து தூங்கிடாதீங்க. வசதிதான் இல்ல, இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல. அது இருக்கட்டும், கலெக்ஷன் எப்படி இருக்குது? ஆமா, இது பெரிய தேவி பாரடைஸ் உதய சாந்தி தியேட்டரு, கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறையா? ஆமா, நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த? நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன், அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா, கலெக்ஷன் கொட்டோ கொட்டது கொட்டுது, அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா? நானே பத்து பத்து பைசா பிச்சு எடுக்க கூடாதுன்னு இந்த பயாஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன். பத்து பைசாவுக்கு முன்ன நீ கேட்டுக்கிற, நான் கூட்டு போறேன். ஆமா, பெரியவர சொன்னா கேளியா, கெடுத்துடாதையா காரியத்தை. இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்கிறியா? தீப்பு விக்கிறனாலும் பொம்பளை, சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை, பொம்பளை இருந்தா தான் கூட்டமே வருது. சரி, எனக்கு கலெக்ஷன் அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க, நம்ம டைம் வைஸ் சாப்பிடுங்க. விக்கும் மாட்டிக்குது. ஆசைப்பட்டு ஒரு படத்தை வாங்கினேன். தெரியுதா யாருப்பா நீ? நல்லா பாருங்க. நல்லா தான் பார்த்த, யாருன்னு தெரியல. யாருப்பா நீ? நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி. என்னது, பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா? இத புரிய சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்ன படத்தை பாரு. பொம்மை ஓடியாங்க. ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட, உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை.
இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரு தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியா பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இங்க பாருங்க, அரசியல் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா? அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது, சொல்லி வைக்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குலகாரன மாதிரி உண்டா? என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐசு வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன், இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸ் பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. நாலஞ்சு நதிக்கு போன பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்றீ? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணல. வேற ஏரியானா? சட்டசபையில போய் விக்க முடியும். நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேடு. அருவாளு, கத்தி, கடப்பாறு, கோடாரி, கைத்துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறி விடலாம்னா அதை கெடுத்து விடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்சது தெரியாத? இவர் தெரியாத? தெரியலையா ராஜா? இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. ஐயோ, எங்க போனாலும் யாராவது கிடைக்கிறாரு. ஐயோ ஐயோ, அலுமினிய பாத்திர சாமான், அலுமினிய பாத்திர சாமான். தாய்மார்களே, தகப்பன்மார்களே, தங்கச்சிமார்களே, நல்லா கேட்டுக்குங்க. நான் ஒரு டூரிங் டாக்ஸ் நடத்திட்டு இருந்தேன், இந்த நாய் ஒரு படம் எடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி கொண்டு விட்டுச்சு. அலுமினிய பாத்திர சாமான், இது எல்லாம் நீங்க வாங்கிட்டு என்ன காப்பாத்துங்க. நான் அப்படித்தாங்க, முதல்ல ஐஸ் ஒட்டி வச்சிருந்தேன், பொம்மை ஒட்டி வச்சிருந்தேன், எல்லாத்தையும் பிளிமில விட்டுப்புட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆயிட்டாரு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. பழைய அரவணைய பாத்திரத்துக்கு பேரிச்சம்பழம். வரங்க, இன்னைக்கு தான் நாங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள அலுமினியத் பேரிச்சம்பழத்துக்கு போட சொல்றியா? இந்த தெருபக்கினி மேனி வருவியாடா? வருவியா? வருவியா? வியாபாரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கடை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. யோ, ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும். கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க? போடே, போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி, திருத்தணிக்க போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுது. ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? ஆ, குடுக்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்குற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு கோட்டர் காச்சு. இந்த தாயி ரெண்டு அஞ்சு, பத்தை கூட. என்னது, பத்து பைசா? இந்த பத்து பைசா வச்சுட்டு ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டீங்க? ஏன் கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுது. இந்த பத்து பைசா வச்சுட்டு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போடுவோம். ஐயா மாறே, அம்மா மாறே, கணக்கு போடுறத கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவரோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி, அண்ணா, மறையலமா போறீங்க? ஈவினிங் 7:30 மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டு வேலை, இதை கொண்டு போய் மறையல சேர்த்தரணும். ஆண்டவா, கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி, எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலைமே எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா, இந்தாங்க ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா, மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா, ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே, சரவணு எங்க வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி, சரவணு யாராவது இருக்காங்களா? கஸ்டமர் இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வையே, நான் சாயந்தரமா வந்து வருத்துக்கிறேன். அண்ணே, இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாதுட்ட. ஐயோ, தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த உறுப்பினர் அச்சுலியா ஏறு. சரி, தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா, ரொம்ப நாள் ஆச்சு இப்ப சாப்பிட்டு. என்ன, ரெண்டு பிளேட் நல்லி அனுப்பு. இன்னும் ரெண்டு பிளேட் நல்லி அனுப்பா? இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடுறது பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு, நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? 250 ரூபாயா?
என்ன நீங்க ரெண்டு பேரும் இணைபெரியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். என்ன இன்னைக்கு இவ்வளவு கம்மியா சாப்பிட்டிருக்க? உடம்புக்கு சரியில்லையாம்மா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? சரியா வேகல. சரியா வேகலையா? என்ன நோந்தாங்க? அரையும் குறையுமா வந்ததை கொடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிடுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிடுக்கிட்டு ஆடுது. போடா, எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு போட்டு கொண்டு வரா. என்ன கேக்கமையாளர? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவான். உனக்கு துணி வேணும் சொன்னீல்ல, கபடி கடைக்காரன் ஒரு மிதி, துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு, அவன் ஒரு மிதி, பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை, அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாளா. இந்த படை போதுமா? அத சொல்லி சொல்லுங்க. வேணுமா? இந்த படை போதுமா? அத சொல்லி சொல்லி விட்டணுமா? இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே, என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்னடா பேப்ப, நான் என்ன ஊமையடா? இல்ல, நீங்க தானே செய்ய கட்டினீங்க. ஓ திமுரா, உன்ன மாதிரி கரலை கட்டைக்கெல்லாம் ஆட்டோ வராதே, நடந்து போ. நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளிண்டனா? இல்ல, பல் கிளிண்டன். என்னது பல் கிளீன் பண்றவனா? என்ன கிராமத்தான் கருப்பார்க்கன் பத்தியா? ஈஸ்வரன் பரம்பரை அழிச்சிருவாளிச்சு. ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஓ, ஆட்டோ வருமா வராதா? ஆட்டோ வெயிட்டிங். மகனே, ஆட்டோ வருமா வராதா? எவன் உன்ன உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அவதாரம் அவருங்கள். கொஞ்சம் கையெடுங்க, கையெடுங்க. இத புடுங்கறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிங்கிட்டேன். ஒரே புடுங்க புடிங்கிடும். இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடுங்கிட்டீங்களே. நான் கலெக்டர் விட்டு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும்? வேற ஆட்டோ ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க? மாப்பிள்ள, ஐ ரஜினி, வெள்ளத்தாடி கருப்பு முடி. தாடி வச்ச ரஜினி மீச எடுத்த கமலா, என்ன தத்துவம் இது? சோப்படா. சோப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கருவாயன், மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுதுப்புன்னு வந்திருக்க? சரி, என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்துருவது சொல்லிச்சு? பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்சு? சரி சரி, சாப்பிட சொல்லுங்க. யார? என்னதா? ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க கிளிக்க வேண்டாமா? நான் அப்புறம் பாத்துக்கலாம். சமய கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு வளர்க்கணியா? யானையெல்லாம் பல்லா வளர்க்குது. அசிங்க பிடிச்ச பைய. இந்த பாருப்பா பத்திரிக்கைய பாரு, என்ன அழகா இருக்குன்னு பாரு. சொல்றேன்னு கோவிச்சுக்காரங்கம்மா. சொல்லு. அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய அதிகாரிங்க இருக்கிறாங்க. ஆமா. இருந்தும் அரச பம்சத்தை ஏன் எங்கிட்ட ஒப்படைச்சாங்க? ஆமா. அதை முடிச்சுட்டா நமக்கு நிம்மதி. ஆமா ஆமா. வர்றவளுக்கு நிம்மதி. ஆமா. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஏ அப்பா, என் தம்பி பத்திரிக்கையில அடிச்சுட்டாண்டா. வேண்டாடா டே. கவலைப்படாதீங்கம்மா, மாமாவுக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். எப்ப எழுதுன சார்? அரசபை சம்சாரமும் குழந்தைகளும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வர சொல். ஓகே சார். இந்த அரசப்ப ஒருத்த அப்பப்பா இவன் எப்ப தொலைகிறது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? அச்சோ, எவன் கண்ணில் படக்கூடாது நினைச்சா அவன் கண்ணிலே பட்டுட்டேன். என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டேதானே? அடிங்க, நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லூரிக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏய், நான் உன்ன மாதிரி ஒண்டி கேட்ட இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ, நீ வேணாப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அதை போச்சு. உங்க கூட வரதான் என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற, பெரிச்சாளி வேற. அதுவும் முக்கியம், உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதர. ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய கல்லு! கல்லுதான், நான் என்ன தங்க சுரங்கம்னு சொன்னேன்?
ஏங்கப்பா ஏங்க, எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலக்க ஒதுக்கி கொடுங்களே. ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை, இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாய, நானே கல்லுடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீ தான், பங்கு போட்டா உன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம் பெட்டி. இது என்ன செய்யறது? ஏய், இங்க பாரு, இத ரெண்டு கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்கா பாம் பெடிக்கு. அண்ணா, இந்த விளையாது எனக்கு கொடுக்கணும். ஏய், இது பாம்டா, உனக்கு தெரியுமா எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்க? அப்படியா? சரி பாரு, இத எடுத்துட்டு போய், இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்ப, நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, ரெண்டு பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன். ஆ, அதா. ஏய், எப்படி அமுக்கு தெரியுமல்ல? தெரியுமே. ஆ, ஏய், பாம் வெச்சிட்டேன், எப்படி அமுக்குன்னு தெரியுமல்ல? கொஞ்சமா குடிங்க, வயிறு வெடிச்சு போகுது. அண்ணே, உங்க மச்சான். அந்த பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியுண்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்ச வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான். எந்த மேல எதுக்கு மச்சான் என்ன சைடு வருது? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புலதான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. நானே திருப்புறேன். முதுகாடு ஆயுது, கரும் பாறை மாதிரி. ஏண்டா, நான் திண்ணை புடிச்சுட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சுட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தை கலந்து அடிச்ச உங்க மச்சான். மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறத என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா, உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாய் உங்க அப்புறம் பாக்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை, வெயிட் கொடுத்து பேசு. காலையில கேட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்ணை உடைச்சு போடுவேன். இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனசுல மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த புடிச்சுக்கோ, பழம் இருக்கும். இந்த கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்த புடி, இந்த புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்த புடி, ஓ நீ கடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? ஏ, என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ, உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற நீ வந்து பேச்சு பேசுற? இல்லையா, ரொட்டி கொடு. உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒன்னு ஆட்ட முடியாது. கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டிவேன். இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்ததான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான், நானும் குடுக்கறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு.
உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவன தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன் கேக்குறியா? துளியிலே ஓஹோ, துளியிலே ஓஹோ, வந்த ஓஹோ, வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ, அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த பாண்டிய உன் தொண்டை திறந்து முழுங்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, அனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல போ. இந்த எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர். எஸ் ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கைந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன்? அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அட, 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்குறீங்க? அட, நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும், வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணணும். என்ன சொல்றீங்க? சாத்து குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. பிரெட் வேணுங்க. கப் மில்க் சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ அம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ், நர்ஸ், ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கிறான். இது ஊசி போடுற நேரமாடா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். சாப்பிட விட்டுக்காரல பெரிய புள்ளி. என்னடா அமாவாசை கருங்குரங்கு என்ன அங்க அறிக்குதா? ஏன் இந்த கையால சொல்லியிருது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு, எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. வேலைச்சாமி என்ன, இப்ப நம்ம ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. என் மகன் மட்டும் இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமாகி வந்திருந்தா ஒரே விட்டு. ஏய் நிறுத்தா, ஒண்ணு சிறைச்சிட்டு பேசு, இல்ல பேசி புட்டு சிற, ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செய்யற வேலையை என்கிட்ட வச்சுக்காத, கத்தியடுறான். ஊர் நிலவரத்தை சொல்ல, அது கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. நீ கத்தி அப்படி வச்சுட்டு வா. அத பத்தி நானும் உங்ககிட்ட தனியா பேசணும்னு தான் நினைச்சேன். அது என்ன ஆகி போச்சுன்னா, அது அப்படித்தான் போற, அப்படியே போய் ஊர் நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வா. இனிமே செல்ஃப் சேவிங் தான். வீட்டுக்கு வர்றான் போறான், கப்புனு மடக்கி போட வேண்டாம். நம்ம இருக்கிற நிலைமையில நாலு காசு செலவு பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியா இருக்கும். நானே ஒண்ணுக்கு ரெண்டுக்கு வைத்தியம் பாக்குறேன், உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன். போ, அந்த சின்ன பொண்ணை எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு அவனை காதல் பண்ணிட்டு வா. ஓடி போக மாட்டேன். மணியக்காரர் என்ன பண்ணுது? ஒண்ணுமே சாப்பிட முடியலீங்க. எப்படி சாப்பிட முடியும்? உமக்கு வந்திருக்கிறது சக்கரை வியாதி, 500 ஏக்கருக்கு நீர் சொந்தக்காரரு, ஆனா உங்க நிலத்துல விளையிற அரிசியை நீர் திங்க முடியல. களிய கிண்டி நாய்க்கு வச்ச மாதிரி ஒரு ஓரமா வைக்கிறாங்க, நீர் தின்னுட்டு போறீரு. விதி இந்தாங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க. என்ன 2 ரூபா வாங்கிக்க? என்ன மிலிட்டரி எப்படி இருக்கீரு? சாப்பாடா செல்ல மாட்டேங்குதுங்க. சாப்பாடுன்னு கிழிஞ்ச நோட்டா செல்லாம போறதுக்கு உமக்கு வந்திருக்கிற வியாதி. பெரிய மிலிட்டரி ஹோட்டலுக்கு நீ சொந்தக்காரரு, உங்க ஹோட்டல் இருக்கிற கறிய நீரே திங்க முடியல. என்ன பண்றது? பாவம் பண்ணிருக்கீரு. ஏ தென்ன, அந்த கபால பயங்கர லேயத்துல ஒரு உண்டை இவருக்கு கூட அதை நாக்கிறப்படாம சாப்பிடுங்க. போங்க, 2 ரூபா கொடுத்துட்டு போங்க. உனக்கு என்ன, தலையில குத்து, முட்டையும் பாலையும் உடச்சு ஊத்தி சாமி கும்பிடு போயா.
அஜிரே உனக்கு என்ன? காலில் அரைக்குதுங்க. நாலஞ்சு ஆளை வச்சு சொரிஞ்சுக்கிட்டே இரு, போயா. உனக்கு என்ன? உட்காந்தா குறுக்கு வலிக்குதுங்க, உட்கார நின்னுக்கிட்டே இரு, போயா. உங்களுக்கு எல்லாம் எங்கிருந்தா வந்து இந்த வியாதி? என்னடா பண்ணீங்க? போற போக்க பார்த்தா எமங்கிட்ட பாச கைத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லை, பாச வலைய கொடுத்து ஊருக்குள்ள வீசி அப்படியே லம்பு லம்பா லம்பு லம்பா அள்ளணும்டா. மொதல் வலை உங்களுக்கு தான். என்னம்மா வாசா? யார் கஞ்சி கொண்டு வர? எங்க அக்காவுக்கு தான். எனக்கு எப்ப கஞ்சி கொண்டு கொடுக்க போறேன்? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பசிக்கிறது கூத்த. ஐயோ எங்க அக்கா திட்டம், இவ்வளவு பிரியமா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாளே. கேளே, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தேனிலவுக்காக சிங்கப்பூருக்கு ஏரோப்ளான்ல கூட்டி போறோம் இல்ல? ஆமா. அந்த ஏரோப்ளான் மேல ஊது பாரு, பாரு அந்த போகுது. எங்கயா? காரா நல்லா போகுது. காரையா? அது பாரு பாரு மேல போகுது. மேல போகுது. எங்கயா? காரா செலவழிக்காம வச்சிருந்தது நல்லதா போச்சு. கட்டி வைக்க முடியாதுமா, இப்ப அவனை புடிச்சு தூண்லதான் கட்டலாம். மலர்விழி தேன்மொழி, வாங்கடி வாங்கடி, இங்க வந்து பாருங்கடி பாருங்கடி. என்னையா எடுக்காதே எடுக்காதே கம்முனு. அம்மா வாத்த, உன்னை காவல் பண்ண சொன்னா கருமுறைய காவல் பண்ணிருக்க. எப்படிங்க இவரை பிடிச்சீங்க? பிடிச்சதா? இதுக்கு நான் பத்த பாரு கொஞ்சமா நஞ்சமா ஆத்த கண்டா ஓடுது, குளத்த கண்டா ஓடுது. இத பிடிக்கிற நேரம் நான் கார்பரேஷன் சேர்ந்து 40 நாய் பிடிச்சிருப்பேன். போய் அந்த மாட்டு மருந்தை கொண்டு வா, இங்க வைக்க தின்னுடுவான். சரி, நீ போய் கொஞ்சம் பொரியும் கல்லையும் கொடுத்து இறச்சி விடு. பொறுத்துட்டு சும்மா இருந்தா எப்படி? சட்டு போட்டு விசாரிங்க.
கள்ள விட்டு வரைஞ்சு காலை உடைச்சிட்டானுங்க. ஐயா நீங்க தான் வழி சொல்லணும். ஏ முத்துச்சாமி, நீ ஏன்டா அவன் மாட்டு காலை ஓடிச்ச? என்னங்க, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்டாட்டி, உன் மூஞ்சிக்கு நாலஞ்சா கிடைக்கும். விஷயத்த சொல்லுடா. என் பொண்டாட்டி தண்ணிக்கு போயிட்டு வரும்போது இவன் மாடு விரட்டினதுனால இவன் மிரண்டு ஓடி போய் கீழே விழுந்து கர்ப்பம் கலைஞ்சு போச்சுங்க. இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். கர்ப்பம் கலைஞ்சா என்னடா, இன்னொன்று பெத்திட்டா போகுது. எப்படியும் பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையில அவசரப்பட்டு நான் ஆபரேஷன் பண்ணிட்டு. கால் ஒடிஞ்ச மாட்டுக்கு வழியை சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான், கர்ப்பம் கலைஞ்சு போன பொண்டாட்டிக்கு வழியை சொல்லுங்கன்னு இவன் கேக்குறான். ஏன் மணியக்காரர, இது ரொம்ப சிக்கலா இருக்கும் போல இருக்க. அத நம்மகிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். முத்துசாமி, ஐயா அவன் மாட்டை நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியா ஏது செய்வியா எனக்கு தெரியாது. நல்ல மாடா கொடுக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. சரிங்க. ஏலா ஐயனா, அவன் பொண்டாட்டிய நீ வீட்டுக்கு ஓட்டிட்டு போ. என்ன செய்வியா ஏது செய்வியா எனக்கு தெரியாது. கர்ப்பமா அனுப்ப வேண்டியது ஓம் பொறுப்பு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். எனக்கு தெரிஞ்சதை சொன்ன. அம்பலார, இந்த பஞ்சாயத்துக்கு மணியார் அவசியமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். இங்க பாரியா, நீ ₹100, நீ ₹100 கோயிலுக்கு கட்டுறீங்க. பஞ்சாயத்துல அத்துமீறி பேசுறதுக்கு உனக்கு ₹50 அபராதம். இது பஞ்சாயத்து. அடே அமாவாசை, சௌக்கியமா இருக்கிய? அண்ணன் துபாயில இருந்து வந்துருச்சா? அவன் துபாயில இருந்து வந்துட்டான்பா. எனக்கு சட்டை கிட்ட கொடுத்து விடுச்சா? எல்லாம் கொண்டு வந்திருக்கான், நான் ஊருக்கு போய் அனுப்பி வைக்கிறேன். ஆமா, உங்க அம்மாவார் வீட்டுல இருக்காரா? இப்பதான் வீட்டுக்கு போறாரு, வாங்க. அப்படியா? என்னங்க நேரம் மசில, வாங்க சாப்பிடலாம். மனசு சரியில்லை, நீ போய் சாப்பிடு. மனசுக்கு வயிற்றுக்கு என்ன இருக்கு? எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல. வேணாம்னு சொல்றேன்ல, போ புள்ள. ஆமா, உங்க கூட பெரிய இதுதான். வரும்போது தனியா வந்தான், போகும்போது அவனை ஒரு ஜோடி அனுப்பலாம்னு எனக்கு ஆசை. அவ என்னடா உங்க பொண்ணத்தான் கிட்டிக்கு வேணும் ஒத்த கல்ல நிக்கிறான். ரெண்டு நாள் இருந்துச்சு, பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நாளைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப நல்லதா போச்சு, நாளைக்கே பையனை கூட்டிட்டு வர்றேன், பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். ரொம்ப நல்லதுங்க. அப்ப நான் போயிட்டு வர்றேங்க. கல்யாண காரியம் பேசி முடிக்காம உங்க வீட்டுல கை நினைப்பேனா? இந்த அம்பலத்தை நீ என்ன நினைச்சேன்?